கணக்க மாதம் இது வணக்க மாதம், வேறு கொண்ட நல் வணக்க மாதம், மாவரனை ஈன்றவரை மகிமை நிறைந்த மாதவனை, மாவரனை ஈன்றவரை மகிமை நிறைந்த மாதவனை, போற்றி பாட ஒரு வாய்ப்பு தேடும் உள்ளங்கள் நிறையும் தூய மாதம், போற்றி பாட ஒரு வாய்ப்பு தேடும் உள்ளங்கள் நிறையும் தூய மாதம். தேவ மாதாவின் வணக்க மாதம் மூன்றாம் நாள். தேவ மாதா பிறந்ததின் பேரில் தியானிப்போம். ஒன்றாவது, புனித கன்னிமரியா பிறந்த நாளில் பரலோகத்தில் சந்தோஷமும், இரண்டாவது பூலோகத்தில் நம்பிக்கையும், மூன்றாவது நரகத்தில் பயமும் உண்டாயிற்று. ஒன்றாவது, புனித கன்னிமரியா குழந்தையாய் பிறந்த நேரத்தில் மற்ற பெண்களை விட அன்னை மேற்பட்டோள் ஆனதினால் திருத்துவத்தின் மூன்று ஆட்களாகிய பிதா, சுதன், பரிசுத்தாவி அன்னையை மிகுந்த அன்போடு நேசித்தார்கள். பிதாவாகிய சர்வீஸ்வரன் தமது மிகுதியான அன்புக்குரிய குமாரத்தியாகவும், சுதனாகிய சர்வீஸ்வரன் தாம் மனித அவதாரம் பண்ணும் தேவ தாயாராகவும், பரிசுத்த ஆவியாகிய சர்வீஸ்வரன் தமது இஷ்ட பிரசாதத்துக்கு பாத்திரமான தேவாலயமாகவும் கிருபை கண்கொண்டு அன்னையை நோக்கினார்கள். சமணசுகளோவெனில் பிறந்திருக்கும் பரிசுத்த குழந்தை தங்களுக்கு ராக்கினியாய் இருப்பாள் என்று சந்தோஷப்பட்டு அன்னை பிறந்த நேரத்தில் அன்னைக்கு கீழ்ப்படிதலான மேரையாய் அன்னையை ஸ்துதித்து நமஸ்கரிக்கவும் பாராட்டவும் திரளாய் வந்தார்கள். நாமோவென்றால் சர்வீஸ்வரன் இந்த குழந்தையின் மேல் வைத்த நேசத்தை வணக்கத்தோடு அனுசரித்து பிறந்த வேளையில் அன்னைக்கு கையளிக்கப்பட்ட வரப்பிரசாத மிகுதியை கண்டு சமணசுகளோடு கூட சந்தோஷித்து இன்று முதல் மரண பரியந்தம் அன்னையின் அடைக்கலத்தில் இருக்க வேண்டுமென மன்றாட கடவோம். இரண்டாவது, சர்வீஸ்வரன் ஆதி மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படியே மனிதர்களை மீட்க ஒரு இரட்சகர் வருவார் என்று 4000 ஆண்டுகளாக மக்கள் எல்லாரும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். பாவத்தினாலே பசாசின் கொடூர அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்த நிர்பாக்கியமான மனிதர்களை இரட்சிக்கிற நேரம் நெருங்கிய பொழுது பூமியின் பிரகாசத்தையும் செழிப்பையும் பொழிங்கிற சூரியன் உதிக்கிறதற்கு முன்னர் உதய காலம் வருகிறது போல பாவத்தின் இருளை நீக்கி சகல உயிர்களுக்கும் ஞான ஒளி வீசுகிற நீதியின் சூரியனாகிய இயேசுநாதர் பிறக்கிறதற்கு முன்னர் விடியற்காலத்தின் நட்சத்திரமாகிய கன்னிமரியா பிறந்தாள். நேசத்துக்குரிய தேவமாதா பிறந்த நாளை நினைத்து நம் ஆண்டவளுக்கான வணக்கத்தையும் நம்முடைய தாயாருக்கான அன்பையும் காண்பித்து அவளுடைய உதவியையும் ஆதரவையும் மன்றாடுவோமாக. மூன்றாவது, பசாசின் தலையை நசுக்க முன்னர் குறிக்கப்பட்ட கன்னிகை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து இந்த நாளில் பிறந்திருக்கிறாள். பிறந்த தேவ மாதாவுக்கு கிடைத்த இஷ்ட பிரசாதங்களையும் வரங்களையும் பசாசு அறிந்திருந்தால் அதற்கு எவ்வளவு காய்மகாரம் உண்டாயிருக்கும்! மனுமக்களின் எதிரியான பசாசு தான் அடைந்த நிர்பாக்கியத்தில் மனிதரை அமிழ்த்தி தனக்கு அடிமையாக்கி அவர்கள் நரகத்தில் விழும்படிக்கு வெகு பிரயாசைப்படுகின்றது. ஆனால் மனிதரை இரட்சிக்க வருகிற இயேசு கிறிஸ்துநாதரின் நேச அன்னை இந்த பசாசின் தலையை நசுக்கி இருக்கிறதினால் அதற்கு மகா பலவீனம் வந்தது. சரியே, ஆகவே
நாம் எல்லாரும் பலவீனப்பட்ட பசாசுக்கு பயப்படாமல் சோதனை வேளையில் அதை நாம் வெல்லும்படியாக மகா பரிசுத்த கன்னிகையிடம் மிகுந்த நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். புதுமை 1830 பாரிஸ் நகரில் பக்தியுள்ள கன்னிகை இருந்தாள். அவள் நெடுநாள் சர்வ வல்லபமுள்ள சர்வீஸ்வரனுக்கு ஏற்ற வண்ணம் ஜெபித்து கொண்டிருந்ததுமல்லாமல் பிச்சைக்காரருக்கும் வியாதியஸ்தருக்கும் நிர்பாக்கியருக்கும் தர்மம் கொடுத்து உதவி செய்து ஆறுதல் சொல்லி வந்தாள். ஓர் நாள் அன்னைக்கு தியானம் செய்யும் வேளையில் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மாதாவின் பிரகாசம் பிறந்திய ஓர் படம் வானத்திலிருந்து தரிசன மேரையாய் காணப்பட்டது. அத்தருணத்தில் பரமநாயகியின் கைகளில் நின்று ஜோதி கதிர் வீசவே இந்நேரத்தில் அன்னை தன்னிடம் பேசுவது போல் ஓர் குரல் கேட்டது. இந்த கதிர்கள் தேவமாதா மனிதருக்கு தெரிவிக்கிற ஞான வரங்களுடைய அடையாளம் என ஒலித்தது. அப்பொழுது அந்த படத்தை சுற்றி தங்க எழுத்துக்களால் எழுதியிருந்த வாக்கியமாவது, ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, உம்முடைய அடைக்கலத்தை அண்டி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதை கன்னிகை வாசித்து முடித்தபின் அந்த படம் திருப்பப்பட்டது. திருப்பின பக்கத்தில் தேவ மாதாவின் உன்னத நாபத்துக்கு முதல் எழுத்தான ஓர் அட்சரமும் அதற்கு மேல் ஓர் சிலுவையும் அதன் அடியில் இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு இருதயமும் தேவ மாதானுடைய மாசற்ற திரு இருதயமும் பதிந்திருந்தன. இந்த கன்னிகை இவைகளையெல்லாம் வணக்கத்தோடு உற்று பார்க்கும் பொழுது அன்னைக்கு மறுபடியும் ஓர் குரல் கேட்டது. அதாவது, இப்படத்தின் மாதிரியால் ஓர் படம் செய்ய வேண்டியது. யாராகிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சுரூபத்தை யாரேனும் தன் பேரில் தரித்து கொண்டு இதில் எழுதியிருக்கிற சிறு ஜபத்தை ஜெபித்தால் தேவ மாதாவின் விசேஷ உதவியை பெறுவார்கள். இதற்கு பின் அந்த காட்சி மறைந்ததாம். தான் கண்டதையும் கேட்டதையும் இந்த கன்னிகை தன் ஞான தந்தையாகிய குருவானவருக்கு விவரமாய் அறிவித்தாள். ஆனால் அவர் அதில் ஏதாகிலும் வஞ்சகம் இருக்கக்கூடும் என்று பயந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போது மீண்டும் மீண்டும் முன் சொன்னது போல திருப்படம் அன்னைக்கு காட்சியளித்து கடைசியாக இந்த சுரூபத்தை செய்ய தாமதம் செய்வதே தேவ மாதாவுக்கு பொருந்தாத காரியமாயிருக்கிறது என்று ஓர் குரலொலி கேட்டது. இந்த கன்னிகை இதை மேற்சொல்லிய உருவானவருக்கு மறுபடியும் அறிவித்த பின் அவர் மெட்டானியாரின் உத்தரவு பெற்று இந்த அற்புதமான சுரூபத்தை நேர்த்தியாக செய்வித்தார். சில மாதங்களுக்குள்ளே அத்திருச்சிரூபம் அநேக லட்சமாக செய்யப்பட்டு உலகமெங்கும் பரவியது. அதன் மூலமாக எத்தேசத்திலும் எக்குலத்திலும் எவ்வகையிலும் எண்ணிக்கை இல்லாத அற்புதங்கள் நடந்தன. பாவச்சேற்றில் அமிழ்ந்தின அநேக பாவிகள் தங்கள் மூர்க்கத்தை விட மாட்டாதவர்களாய் இருந்த போதிலும் இந்த சுரூபத்தை வாங்கின உடனே மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி நல்லவர்களானார்கள். எவ்வித பரிகாரத்திற்கும் குணமாகாத வியாதிகள் இந்த சுரூபத்தின் வழியாக தீர்ந்தது. போர் சண்டைகளில் நெடுநாள் இருந்த சேவகர் இந்த சுரூபத்தை தாங்கள் பக்தியோடு அணிந்திருந்ததினால் எந்த விதமான மோசமுமின்றி காயமுமின்றி போர்க்களத்தில் நின்று தப்பி பிழைத்தார்கள். அநேகம் புண்ணியாத்மாக்கள் பாவத்துக்கு ஏதுவான சமயங்களில் அகப்பட்டு உலகம் சரீரம் பசாசு ஆகிய இம்மூன்று எதிரிகளால் அதிக வருத்தப்பட்ட போது இந்த திருசுரூபத்தை தாங்கள் பயபக்தியுடன் அணிந்திருந்ததினால் பாவத்தில் விழாமல் இருந்தார்கள். நீங்களும் கிறிஸ்தவர்களே, இந்த அற்புதமான சுரூபத்தினால் மற்றவர்களுக்கு வந்த ஞான நன்மைகள் உங்களுக்கும் வருமண்ணம் இந்த சுரூபத்தை நீங்கள் அணிய கடவீர்கள். ஜெபம்.
நேசத்துக்குரியவளாய் பிறந்த கன்னி மரியாயே வாழ்க. நீதி சூரியனுக்கு முன் உதிக்கிற விடியற் காலத்து நட்சத்திரமே வாழ்க. நீர் பிறந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தை தாழ் பணிந்து வணக்கத்தோடு உம்மை ஸ்துதித்து என்னை முழுதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு பூரண ஞான பாக்கியத்தை கொடுக்க பிறந்தவள் நீரே. துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவும், பலவீனர்களுக்கு வல்லமையும், பாவிகளுக்கு அடைக்கலமும், சகல நிர்பாக்கியர்க்கு தஞ்சமும் நீரே. சர்வேஸ்வரன் என் பாவங்களின் பாத்திரத்தை போக்கி, என் ஆத்மத்தின் ஞான அந்தகாரத்தை நீக்கி, என் துர்க்குணங்களையெல்லாம் சீர்படுத்தி, என் சத்துருக்கள் கையில் நின்று என்னை இரட்சிக்கும்படிக்கு நீர் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். அப்போது உம்முடைய ஆதரவை அடைந்து தேவ வரப்பிரசாதத்தை கொண்டு இந்த உலகில் நல்வழியில் நடந்து மோட்ச ராஜ்யத்தில் சேருவேன் என நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமேன். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க. நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி காட்சியளித்த அன்னையிடம் மன்றாடுகின்றோம். இன்று நம் ஆரோக்கிய அன்னையிடம் நம் வேண்டுதலாக நமக்காக பரிந்து பேச ஜபமாலையும் மன்றாட்டு மாலையையும் ஒப்பு கொடுத்து வணக்கம் செலுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தொடக்க ஜபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றிக்கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்றிறக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜபமாலை தொடக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேருளியின் அருள்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆதரவானவரே, ஆண்மையின் விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின் ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போதிய பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித் தருளும். ஆமேன். தூய கண்ணியா இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து மூன்று முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் அன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய ஜெபித்து இந்த முதலாம் 10 மணி துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இலக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இயேசு கட்டுண்ணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்டு இந்த 2:10 ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இயேசு முள்முடி தரித்ததை தியானித்து, நம்மையே ஒறுக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் ஜெபித்து, இந்த 3:10 துளியலை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ வரம் கேட்டு இந்த 4:10 துளிகளை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததை தியானித்து, இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்டு இந்த 5:10 துளிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே,
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கபிரேலே ரவேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்துணி பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தியாகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் நோக்கி பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாயின் கனிவே, இனிய கன்னி தாயே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆரோக்கிய மாதாவின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலத்திலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்தமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகம் படைக்கும் முன்னே சர்வீஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்கார தோப்பில் ஆதி மனிதனுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவமுள்ள இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகத்துக்கு பிரயோஜனம் வருத்துவிக்கிற மேகம் என்றும் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைத்தனத்துக்கு யோக்கியமான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களார் அச்சிஷ்டவள் என்று உரைக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராஜ்யம் ஆண்ட 14 ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாத்துவமான அன்னம்மாள் சுவைக்கின் இடமாய் பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த தாய் தகப்பனிடத்திலிருந்து பிறந்தவர்களான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்கள் வேண்டுதலாலும் இடும் தர்மங்களாலும் பிறந்தவர்களான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களை பார்க்க அதிக பிரகாசத்தோடே பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்கிலும் அதிக பக்தியோடே பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலாங்கிசத்துக்கும் கீழாங்கிசத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவர்களான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம வழியிலே சகல அச்சிஷ்டவர்களை பார்க்க அதிக சாங்கோடாங்கமாய் நடந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிறந்தவுடனே மோட்ச பிரகாசம் அடைந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகத்தாருக்கு சாந்தம் வருத்துவித்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிரகாசமாய் பிறந்தவுடனே பிதாவுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மகிமையுள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமையாகிய புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர் மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன்மாதிரியாய் நடந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய
வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல அர்ச்சேஷ்டவர்களுக்கும் மோட்ச முடியான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரச்சித்தருளும் சுவாமி. பிரார்த்திக்க கடவோம். பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமாரன் என பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்சமுடி பெற கிருமை செய்தருளும். இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருளும். ஆமேன். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமதருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய் ஆவியாரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளிறந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் கணவராகிய தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய மிக்கேலே, தூய ரபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பெயர் கொண்ட வான தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வான தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.